வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கனவு. கனவுனால் வழக்கமான நீங்கள் சொல்லக்கூடிய கனவுகள் கிடையாது. நிறைய பேருக்கு ஆபாச கனவுகள் வந்துடும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஆபாச கனவு வந்துடும். அப்படி வராமல் இருக்க வந்துட்டால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வெளியிலலாம் போகும்போது ஆம்புலன்ஸ் போகும், நம்ம வழி விடுவோம். அது சத்தம் கொடுத்தோன்னா நம்ம அதுக்கு எவ்வளோ வேகமாக நம்ம வழி விட்டு வழி விடணும் ஆம்புலன்ஸுக்கு. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அதை தாண்டி ஒரு விஷயம் செய்யுங்க. ஆம்புலன்ஸ் போனால் உள்ளே அப்போ யாரோ ஒருத்தங்க வந்து உடல் நலம் குன்றியவர்கள் உள்ளே இருக்காங்க, உடம்பு முடியாமல் சீரியஸாக தூக்கிட்டு போகிறாங்க அவங்க ஆம்புலன்ஸில். அதனால தான் அந்த சத்தம் கொடுத்துட்டு போகுது. அந்த மாதிரி ஆம்புலன்ஸை பார்க்கும்போது நீங்கள் வழி விடுறது மட்டும் இல்லாமல் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கங்க கையோட. உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து உடல் நலம் ஆகணும், உடம்பு ஆரோக்கியமாகணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையை பண்ணுங்கள். இந்த பிரார்த்தனைக்கு எந்த செலவு இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. வண்டி ஓட்டினே நம்ம பாட்டு நம்ம பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டோம், வண்டி ஓட்டினா இந்த பிரார்த்தனையை பண்ணிவிட்டு போயிடலாம் பாருங்கள். இப்படி செய்தால் அவங்க குணமாகிறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனசுக்கு ஒரு திருப்தி. இதெல்லாம் தாண்டி ஒரு புண்ணியம், ஒரு மனிதாபிமானத்தை காட்டின மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த ஆபாச கனவு. கனவுகளில் பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான டைட்டிலாக கூட இருக்கும், ஆனால் இதில் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உண்டு. கனவு காணுவோம், அது எத்தனையோ விதமான கனவுகள்லாம் வரும். அதை தாண்டி ஆபாச கனவு. ஆபாசனா ரொம்ப வந்து பக்ரமான ஒரு உடம்பு சம்பந்தமான வேறு மாதிரி கனவுகள். ஆபாசனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கனவு வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க, அதை பற்றி சிந்திச்சிருக்க மாட்டீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ இதையே நினச்சின்னு படுத்தா அதுவே கனவாக வரும். அப்படிலாம் கிடையாது. கனவு அப்படிங்கிறது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது பிரதிபலிக்கிறது இல்லை, அதை தாண்டி ஒரு அமானுஷ்யம்னு நான் சொல்லுவேன். ஒரு அமானுஷ்யம்தான் அந்த கனவு. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும், அது நீங்கள் நினச்சிக்கினே படுத்தீங்களா? கிடையாது. நீங்கள் யாரோ ஒருத்தரை ஒரு கேரக்டரை நினச்சியே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த கேரக்டர் கனவில் வருவார். அப்போது இது ஒரு அமானுஷ்யம். இது இந்த கனவை பற்றி நிறையவே பேசிட்டு போகலாம், அதை விட நம்ம நேர விஷயத்துக்கு வந்துடும். ஆபாச கனவு, இது சின்ன பசங்கள்லேருந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக இதெல்லாம் கடந்து இந்த ஆபாசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், அல்லது இல்லறம்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், இதெல்லாம் கடந்து வாழ்வாங்க பாருங்கள். ஒரு 60-70 வயசு அவங்களுக்கு கூட அந்த கனவு வந்துடும். சரி, அப்போ ஏன் அவங்களாம் இதெல்லாம் நினச்சின்னா இருக்கிறாங்க? அவங்களாம் அதெல்லாம் தாண்டிட்டாங்க, அதெல்லாம் மறந்து போச்சு, பல ஆண்டுகள் ஆகி போச்சு. அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 80 வயது தக்கவர்கள் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி கனவு வர்றது உண்டு. ஏன்னா என்கிட்ட இதை வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனையை அருள்வாக்கில் கூட இதை கேட்டிருக்காங்க, சாமி எனக்கு இப்படி ஒரு கனவு வருது, இந்த வயசில் எனக்கு வருது, எனக்கு 82 வயசு ஆகுது, எனக்கு இந்த ஆபாச கனவு வருதே ஏன்வாங்க. அவங்களாம் அதெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலையில் இல்லாதவங்க, மிடில் கிளாஸ், குறிப்பிட்ட வயசு, இது மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஆபாச கனவு கூட எப்படின்னா ஒரு நாகரிகமான ஒரு விஷயமாக வர்றதில்லை, அநாகரிகமான கனவாக இருக்கும் அது. அதாவது அது அவங்களே அசிங்கப்பட்டுக்குவாங்க, வெக்கப்பட்டுக்குவாங்க, என்னடா இப்படி ஒரு ரொம்ப ஒரு கெட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த கனவு ஏன் வருது முதல்ல அதை பார்த்துக்குவோம். அடுத்ததாக இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்ப்போம். அதாவது நான் சொன்ன பாருங்க, ஒரு இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமானுஷ்யம். இந்த அமானுஷ்யத்தோடைய இது வந்து ஒரு தேவதைன்னு சொல்லலாம், யட்சினிகள்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு புரியணுன்னா. அதாவது நல்ல வேலைகளெல்லாம் செய்தால் அது வந்து ஒரு சுபமான தேவதை, ஓரளவுக்கு சில விஷயங்களை செஞ்சால் ஒரு யட்சினிகள், அதில் அசுப யட்சினிகள்னு சில யட்சினிகள் இருக்குது, அதாவது கெட்ட யட்சினிகள், இந்த ராட்சசிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கெட்ட யட்சினிகள் தான் இந்த மாதிரி ஒரு ஆபாச கனவை நமக்கு உருவாக்கி நம்ம மன உளைச்சலை அதிகப்படுத்தும். இது என்ன பண்ணுன்னா, அந்த ஆபாச கனவு வந்ததுன்னா உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நல்ல மாற்றங்கள் கிடையாது, கெட்ட மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து முடி அந்த மாதிரி கனவு வந்ததுன்னா பாருங்களேன், இது தொடர்ந்து வந்ததுன்னா முடி கொட்டும், இது தொடர்ந்து இந்த கனவு வந்ததுன்னா இந்த கழுத்துக்கு கீழே வலிக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அந்த கனவு கண்டவங்களுக்கு தெரியும். இடுப்புக்கு கீழே வலி வரும், இதுக்கு இடுப்புக்கு கீழே உள்ள தொடைப்பகுதிகள் வந்து லைட்டாக உதறும் சில பேருக்கு. இதெல்லாம் கண்டினியூவாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தொடர்ந்து வந்ததுனால இந்த மாதிரி எப்பயாவது வந்தது அப்படின்னா அன்னைக்கு மன உளைச்சல் அதிகமாகிடும். அன்னைக்குன்னு பாருங்கள், நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியம் நடக்காது, ஏதாவது ஒரு தடை வந்துடும். அதாவது அது ஒரு வகையான தரித்திரம். இப்போ வந்து நமக்கு கனவு வந்து ஒரு கெட்ட ஆபாச சம்பந்தமானது, ஒரு நாகரி அதுலேயே இருக்குது, ஒரு நாகரிகமான கனவு வந்தால் பரவாயில்ல. இது கச்சா முச்சான்னு வந்து ஆபாசன் மொத்தத்தில் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன், நாகரிகமாக இல்லாத ஒரு கனவு.
இது இந்த மாதிரி கனவு வந்து இந்த கெட்ட தேவதைகள் நமக்கு வர வச்சு நம்மளை இம்சப்படுத்தி பார்க்கறது. இந்த சில பேர் தெரியுமா, சில பேர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, ஒரு குழந்தை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய கிள்ளிட்டு விளையாடுவாங்க, அதை அழுகிறது இவங்களுக்கு ஒரு சுகம், அதை அடித்து விளையாடுவாங்க. சில பேருடைய குணாதிசயம்னு சொல்லுவாங்க அதை, அதாவது அது கொஞ்சமாக துன்பப்படுறதை இவங்க ரசிக்கிறது, சிரிக்கிறது. அதே மாதிரி இந்த கெட்ட தேவதைகள் நம்மளை இப்படி ஒரு துன்பப்படுத்தி அதில் வர்ற கஷ்டத்தை அவங்க ரசிப்பாங்க. இதுதான் இந்த ஆபாச கனவுக்கான பலன் தவிர மற்றபடி நீங்கள் இதை நினச்சிக்கின்னு படுத்ததுனால அல்ல அப்படிங்கிறது ஒரு தீர்மானம். சரி, இப்போ இது மாதிரி எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது, இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழிமுறைகள் என்ன, இது இது இந்த மாதிரி வேணாம் எனக்கு இப்படி ஒரு கனவு வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் கொட்டைப்பாக்குன்னு ஒரு பாக்கு இருக்கும், அதாவது களிப்பாக்குங்கிறது ரெண்டாக வெட்டின பாக்காக இருக்கும், முழுசாக இருக்கும், அது வந்து கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க. அது நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கும். அந்த கொட்டைப்பாக்கு வாங்கிக்கிங்க. படிகாரக்கல்லுன்னு கேளுங்க, படிகாரக்கல், அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு, அதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கிங்க. கிராம்பு, கொஞ்சம் நல்ல கொஞ்சம் தரமான கிராம்பு வாங்கிக்கிங்க. இந்த மூணு பொருள் நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த மூணு பொருளை எடுத்துக்கோங்க. தலையிலேருந்து நம்மளுடைய உச்சி முடின்னு சொல்லுவாங்க, தலையுடைய உச்சி முடி, அந்த உச்சி முடியை ஒரு மூன்று முடி வேரோடு எடுத்துங்க, அது ரொம்ப அவசியம். நீங்கள் சும்மா வெட்டிலாம் எடுக்கூடாது, வேரோடு எடுத்துங்க. எடுத்து இதில் வச்சு ஒரு சிகப்பு துணியில் கட்டிக்கணும், ஃபுல்லாக கட்டிட்டு அதை எடுத்து தலைக்கு வச்சு படுத்துக்குங்க. இதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க. இது ஒரு தடவை பண்ணாலுமே போதும், ஒரு 48 நாள் தலைக்கு வச்சுங்க. இது தலைக்கு வைக்கும் போது விரத காலம்லாம் ஒன்றும் கிடையாது, கவுச்சு சாப்பிட்றது மற்ற விஷயங்கள் எதுவுமே கிடையாது, இது மாதிரி தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டே இருங்க. இது போதும், எடுத்து ஒரு 48 நாள் கழிச்சு எதுவுமே தண்ணியில் போட்டுருங்க. இந்த ஆபாச கனவு நின்றுடும், அதுக்கப்புறம் வராது. சில பேருக்கு அதையும் மீறி இல்லைங்க, இதை நான் பண்ணிட்டேன், அதையும் மீறி எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது, இதுக்கு என்ன தான் இப்போ வழி, அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டோம். மேற்கொண்டு பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணணுன்னா, எருமை மாட்டுடைய சாணம், அதாவது பசுமாட்டு சாணங்கிறது தெரியும், எரும மாட்டுடைய சாணம் எடுத்துக்கணும் நம்ம. அதை நல்லா தட்டிக்கணும், தட்டி காய வச்சு வரட்டியாக மாறிவிடும் நமக்கு. அது சில இடங்களில் வரட்டி விற்கிது, ஆனால் ரெண்டும் கலந்தா மாதிரிலாம் கொடுப்பாங்க, அப்படிலாம் இல்லை. எரும மாட்டுடைய சாணம் இருக்கணும், அந்த சாணம் வந்து எப்படின்னா குட்டி போட்ட மாடாக இருக்கணும், அதாவது எரும மாடு வந்து கன்று போட்டிருக்கணும், அதோடைய சாணம் தான் இதுக்கு வேலைக்காகும். அந்த சாணத்தை எடுத்து நல்லா தட்டி காய வச்சுக்கோங்க, நேரில் காய வச்சு, அதுக்கப்புறம் அது உடச்சிங்கன்னா உதிர்ந்துடும், நல்லா காஞ்சிட்டாக்கா அது உதிரும். அதை நல்லா நைஸாக எடுத்துக்கணும், எவ்வளோ நைஸு மாதிரி நீங்கள் ஜலிச்சிக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக ஜலிச்சிக்கிட்டு, அதில் எருமை நெய், எருமை நெய் கிடைக்கலன்னா இழுப்பை எண்ணெய், இதை குழச்சினா சின்னதாக மை மாதிரி ஆகிடும். இதை தொடர்ந்து உச்சந்தலையிலையும் நெத்திலையும் பின்கழுத்து பொட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த இப்போ செயின்லாம் போகிறோம்னா அந்த இடத்துல தான் தாங்கி நிற்கும், அந்த இடத்துலையும் தினம் நைட்டு வச்சிங்க. ரொம்ப கஷ்டமானதே இல்லை, உங்களுக்கு எருமை சாணம்னா தாராளமாக கிடைக்கும், அதை எரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை காய வச்சு அதை புடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எருமை நெய் கிடைக்கல அப்படின்ற பட்சம் இழுப்பு நெய்யை கலந்துக்கிட்டு வச்சிங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு கனவு வரவே வராது, அப்படியே அந்த கனவை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடும். இதை செய்திங்கன்னா ஆபாச கனவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளே அசிங்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வர்றதெல்லாம் குறைஞ்சிடும், தெய்வீகமான சிந்தனை வந்துடும், முகத்தில் ஒரு பொலிவு வந்துடும், உங்களுக்கு வந்து அந்த முக மாற்றங்களே ஏற்படும். இது இது இன்னும் கூட டீப்பாக போகலாம், அது அப்படி போயிட்டா நீங்கள் எதுவும் தவறாக நினச்சிங்கனால ரொம்ப ரொம்ப நாகரிகமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இதை பண்ணிங்க, உங்களில் இந்த மாதிரி யாருக்காவது இது மாதிரிலாம் இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது, இந்த மாதிரி கனவுகளெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன்னு கமெண்டில் கூட நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா சொல்லும்போது தான் எல்லாருக்கும் தெரியும். இதை செய்து உங்களுடைய மனோ வலிமையையும் உடம்பையும் பாதுகாத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.